இது எங்களோட அறுவடையில் வந்து சேர்ந்த எங்களோட பாவனைக்கான நெல். இதில் கொஞ்சத்தை வந்து நாங்கள் இங்கே மில்லில் கொடுக்க போகிறோம். மில்லில் கொடுத்து அரிசி ஆக்கி போட்டு இப்போ அந்த COVID-19 காலத்தில் சிரமப்படுற மக்களுக்காக கொடுக்க போகிறோம். அனைவருக்கும் சாரலின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நீங்கள் இதில் ஒரு வித்தியாசமான காணொலியில் பார்க்கலாம். எங்களுக்கு பின்னால் அரிசி மூட்டையெல்லாம் தெரியுது. இதில் வந்து ஜிஎஸ் ஐயா அவரால் வாகனம் ஓடிக்கொண்டிருக்கார். எங்களோட தம்பி தானவர், அவரோடு சேர்ந்து நாங்கள் இன்றைக்கு புன்னாலாக்கட்டுவன் ஜிஎஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஒரு 10 பேர் மாய் கொஞ்ச சின்னத்துக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, வீட்டில் இருக்கிற ஒரு நெல் மூட்டையில இருந்து கொஞ்சத்தை அரிசி ஆக்கி இந்த கொரோனா காலத்தில் கொஞ்சம் கொடுப்போம்னு சொல்லி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அது நான் அவங்களுக்கு கொடுக்கல எல்லாம் அந்த ஏத்தி விடையக்கில எல்லாம் எடுக்கணும், மற்ற மில் அடியில் வச்சு எடுக்கணும்னா அதுக்கெல்லாம் சூட்டபுளாக அமையல, ஒரே சத்தம் அதுக்குள்ள மில் சத்தம். அதை விட ரன்னிங்கில் போகிற ஆட்டோண்டை தான் பிடிக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஆட்டோ ஸ்டாண்டில் எல்லாம் ஆட்டோ இல்லை இப்போ நெல் மூட்டை எடுக்க கொடுக்குறது. நீங்களும் வந்து இது கொடுக்குறதெல்லாம் காட்டிக்கொண்டு செய்யணும் வண்டியில், நீங்களும் உங்கள்கிட்ட வீட்டை இருக்கிறதுகளை வச்சு கொடுக்கக்கூடியது இந்த கொரோனா கால பகுதியில் கொடுத்து உதவலாம் மக்களுக்கு. அதுக்காக தான் இந்த காணொலி. சரி, இந்த காணொலியில் இணைஞ்சிருக்கு. இவர் எங்களோட வடக்கு புன்னால கட்டுவன் ஒரு ஜிஎஸ் ஐயா அவரால் தம்பி. இவரை முதல் நாங்கள் அந்த ஹிண்டு காலேஜ் வீடியோவில் கதைக்க சொல்லுங்க, நாங்கள் பெரிய சேனலே இல்லையன்னு சொல்லி கதைக்கல, ஐபிசி கதைச்சவர். இப்போ ஐபிசியை விட எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்க கூடிட்டு இப்போ கதைப்பார். வணக்கம் ஐயா. நம்மளோட கூலி தொழிலாளியாக நாள் கூலியாக இருக்கிறார்களுக்கு வந்து உழைப்புன்றது இந்த கொரோனா காலத்தில் கஷ்டம். எங்களை மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறார்களுக்கு வேலை செய்த என்ன செய்யாட்டி என்ன காசு, அதுக்கு செனவெல்லாம் திட்டம் என்ன செய்கிறது, தாங்களாக நிப்பாட்டி இருக்கிறாங்க, நாங்கள் நிற்கிறோம். அப்போ அப்படி இருக்கீங்கால பார்த்தீங்கன்னா இது புன்னால கட்டுவன் எல்லாம் விவசாய கிராமம் தான். அப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி, நீங்கள் போகும்பறையும் கொஞ்சம் இடத்துக்கு ஊரை பார்த்துக்கொண்டு வாங்க புன்னால கட்டுவன் இடத்தை. இப்போ வந்து இந்த மாகாணங்களுக்கிடையான லோக்கம், சும்மா பேர் மாகாண லோக்கம்னு ஊருக்குள்ளையாக்கள் தெரியலாது. நான் ஜிஎஸ்ஐயாவுடையதால் வரக்கூடியதாக இருக்கு, இல்லாட்டி என்ன வழியில் மறைச்சு மறைச்சு கேள்வி கேட்பினா ஜிஎஸ்ஐயா தான் ஆக்களுக்கு எல்லாம் பாஸ் கொடுக்குறது, உங்களுக்கு பாஸ் இருக்கான்னு சொல்லி நான் கேட்டேன். அவர் தான் மற்ற ஆக்களுக்கே பாஸ் கொடுக்குறதா, அதால் நாங்கள் அவரோட வரக்கூடியதாக இருந்துச்சுது. நான் ஏன் இவற்றை இப்போ எங்களோட ஊரோலையெல்லாம் கொடுத்துருக்கலாம், ஏன் இவற்ற இடத்துல பிரிவில் தெரிவு செய்தேன்னு சொல்லிச்சேன்னா நாங்கள் அதில் உண்மைத்தன்மையை வந்து அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். உண்மையாக அப்படியான ஆக்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. நான் கொடுக்க சில வழியாவது பிள்ளையான ஒரு பணிப்பாயும் இருக்கும். அதால் அவர் ஜிஎஸ்ஐ இருக்கிற பிரிவிலேயே நாங்கள் கொடுக்குறோம். அடுத்த ஊர் வசாவிடான் நான் பலாலி வீதி செய்த போது இந்த இடங்களையும் கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறதும் பலாலி வீதி தான். பலாலி வீதி இவட முன்னால கட்டுவோம் தானே, வடக்கு முன்னால கட்டுவோம். சந்தி வடக்கு புன்னால கட்டுவன் சந்தியை இப்போ நாங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறோம். இது வந்து அந்த மல்லாத்தால வர சந்தி தொடுபடுற இடம். இங்கால அப்படியே தொடர்ந்து போனா வலது பக்கமாக கிழக்கு பக்கமாக போனா அந்த சந்தியால நிலா வரைக்கும் போகலாம். இதில் வந்து என்னட்ட இருக்கக்கூடிய அந்த கஜமெட்டிக்கெல்லாம் இப்போ இல்லை. என்னட்ட கோப்ரோ இல்லை, மைக் இல்லை, மற்றது நல்ல ஃபோன் இல்லை, கேமரா இல்லை. என்னட்ட இருக்கக்கூடிய ஒரு லொடக்கு ஃபோனை வச்சு தான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். மற்ற வீடியோ ஓரளவுக்கு சில வேளை உங்களுக்கு இது சரியில்லாமலும் இருக்கலாம். குளத்தடி நாச்சிமார் வீதி என்றதுக்குள்ள திரும்பி போத்தான் இவற்ற ஆஃபீஸ் வரும். உரபே கொண்டெடுத்து உரபேக்கில் போட்டு கொடுப்போம்ன்றதுக்காக நேற்றும் மினைக்கட்டு இன்றைக்கும் மினைக்கட்டு கிடைக்கவே இல்லை. ரெண்டே ரெண்டு உரபேக் தான் கிடைச்சது. உரபேக் தனியாக விற்கிற கடைகள் எல்லாம் போட்டு
ஆனபடியா அந்த ஷாப்பிங் பேக்னு சொல்லப்படுற டிஷ்யூ பேக்கில் தான் போட்டு கொடுக்கணும். அதில் கொடுக்க ஒரு மாதிரி தான் பார்க்குறதுக்கு. பரவாயில்ல, நான் அதில் தான் கொடுக்க போகிறேன். இதாங்களே ஜிஎஸ்ஐ ஆட ஆஃபீஸ். இதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, நான் உங்களுக்கு பிறகு அங்கே கோயில் வளவுக்குள்ளுக்கு போயிட்டு காட்டுறேன். எடுத்து காட்டுறேன். ஒரு ரெண்டு அம்மாக்கள் தான் வந்திருக்கிறோம். நாங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்து இவர் சொல்லியிருக்கிறாராம் ஜிஎஸ். வெயிட் பண்ணி பார்த்து அவைய கொடுத்துட்டு போவோம். இந்த ஜிஎஸ் ஆஃபீஸ் வந்து புன்னாலைக்காட்டுவன் வடக்கு குளத்தடி நாச்சிமார் கோயிலுக்கிட்டே இருக்குது. அந்த குளத்தடி நாச்சிமார் கோயிலையும் நாங்கள் ஒருக்கா கிட்டவா உள்ளே போய் பார்த்துடலாம். ஊர்க்காரர் யாராவது பார்க்க சந்தோஷப்படுவீங்க. அதுதான் உங்களுக்கு இப்போ பேக்ரவுண்டாக தெரிஞ்சு கொண்டிருக்குது. நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். வேறு வேறு எங்களோட யூடியூபர்ஸ் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடியாக்கள் தங்களால் முடிஞ்ச உதவியல் வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கிறதுகளை வச்சு பெற்றுக்கொண்டு செய்கிறவியல். இது வந்து நானே அறுவடை நெல் போக முறுக்கா பார்த்துருப்பீங்க. அந்த அறுவடையில் வந்த நெல்லில் கொஞ்சத்தை வீட்டு பாவனைக்குன்னு சொல்லி வச்சிருந்ததில் தான் ஒரு ரெண்டு மூட்டை எடுத்து உடைச்சிட்டு ஒரு கொஞ்சம் ஆக்களுக்காதல் ஒரு முதல் கட்டமாக என்னால் செய்யக்கூடிய உதவி. போன முறை நான் நினைச்சதுதான், போன முறை நான் போக இயலாமல் இல்லை, அங்கே கொழும்பில் நின்றதால் இந்த நெல் கொடுக்குற வேலை ஒன்றும் செய்ய முடியலை. இந்த முறை இந்த மாகாண லோக்கத்தில் எம்பிட்டு எனக்கு கொழும்பு போக கிடைக்கல. அதால் இதை ஒருக்கா செய்வோம்னு சொல்லி செய்கிறேன். திருப்பி ஒரே பேக்கை தான் திருப்பி வைக்கிற மாட்டி சரி வைக்கிறோம். சரி, நீங்க உங்க இது தவிடை நாங்கள் இதில் வந்து ஆடு மாடு கோழி வளர்க்குற ஆக்களுக்கு கொடுத்து விடுறோம். ஜிஎஸ்ஆவில் பதிவு செய்யப்பட்ட ஆக்கள் எல்லாரும் வந்து வாங்கி கொண்டு போயிட்டினோம். இதில் ஒரு சின்ன சந்தோஷம். இதை ஒழுங்குபடுத்தி தந்த ஜிஎஸ்ஐயாக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை கொண்டு ஒரு சின்ன ஒரு வாய்ஸ் கட்டோ என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால் அவரை வந்து கொண்டிருக்கிற மாக்கள் வேறு வேறு அளவில் அதால் அவர் பிஸியாயிருக்கார். நான் இதோடு முடிச்சு கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய புன்னாலகட்டுவன் வடக்கு கிராம பிரிவுக்கான கொரோனா காலப்பகுதியில் மக்களின் வாழ்வாதார தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக எங்களுடைய சாரல் யூடியூப் குழுமத்தினர் தாமாக முன் வந்து எங்களுடைய மக்களுக்கு இந்த கொரோனா காலத்திற்கான ஒரு சிறு உணவு விநியோகத்தினை செய்திருக்கின்றார்கள். கிராமத்தினுடைய கிராம அலுவலர் என்ற வகையில் இந்த குழுமத்தினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டு கோயில் இருக்குது போல. இது ஒன்று கந்தசாமி கோயில்,
இந்த புண்ணால கட்டவன் கட்டுக்குள கந்தசாமி கோயில் கிட்டே இருக்கிற கோயில் என்றதால சும்மா சேர்த்து எடுத்து வர்றேன் உங்களுக்கு. ஒல்லாந்தர் காலத்தில் கட்டப்பட்ட ஆலய அமைப்புன்னு போட்டிருக்கு. எனக்கு இந்த ஆலய வரலாறு பற்றி ஒன்றும் தெரியல. வெளியில் இருக்கிற அந்த மணி கட்டி இருக்கிற அந்த கோபுரத்தை பார்க்க பழையதாக தான் இருக்கணும்னு சொல்லி தோணுது. இது கந்தசாமி கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கட்டுப்புள நாச்சிமார் கோயில். அதையும் நீங்கள் ஒருக்கா பார்த்துடலாம். ஃபுல்லாக பூட்டி இருக்குது. நாங்கள் முன்னுக்கு ஒரு முகப்பு தோற்றத்தை எடுத்து காட்டுறோம். இது கோயிலே அடுத்தடுத்து காணக்கூடிய இரண்டு தேர் முட்டிகளும் இருக்குது. பக்கத்தில் கந்தசாமி கோயிலையும் நாச்சிமார் கோயிலையும்.